ஹாய் கைஸ், குட் ஈவினிங், வெல்கம் பேக்குங்க. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யஷ்வந்த்பூர் ரயில்வே ஸ்டேஷன் தாங்க. இன்னைக்கு நம்ம யஷ்வந்த்பூர்ல இருந்து ரொம்ப 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 ஒரு சூப்பரான ஒரு ட்ரெயினில் பிளாக் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். ரீசெண்டாக நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் நம்மளுடைய ரீசெண்ட் வீடியோலலாம் கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க, என்னப்பா லோக்கல்லையே பிளாக் எடுத்துட்டு இருக்க, வெளியூர்லாம் எங்கேயும் போலையா அப்படின்னு. ஸோ நானும் ரொம்ப நாளாகவே பிளான் பண்ணிட்டு இருந்தேங்க, பட்ஜெட் இல்லாத காரணத்தினால் அப்படியே உள்ளூர்லேயே வ்ளாக் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லாங் ட்ரிப் போகிறதுக்காக வந்திருக்கோம். இந்த ஊர் சொன்னால் உங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும், எல்லாருமே போகணும்னு ஆசைப்படுற ஒரு ஊர் தாங்க கோவா. யஷ்வந்த்பூரில் இருந்து கோவாக்கு, அதாவது வாஸ்கோடா நமக்கு, தினமும் 3 மணிக்கு மதியானம் ஒரு ட்ரெயின் போகும், ட்ரெயின் நம்பர் 1709. ஸோ அந்த ட்ரெயினில் தான் இன்றைக்கி நம்ம யஷ்வந்த்பூர்லேருந்து வாஸ்கோ வரைக்கும் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி வ்ளாக் எடுக்க போகிறோம். இந்த மான்சூன் டைமில் கோவா எப்படி இருக்குன்றத அப்படியே லைட்டாக நம்ம சுற்றி பார்க்கலாம். ஏன் கூட சேர்ந்து நீங்களும் டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள், மறக்காமல் ஹெட்செட் போட்டுட்டு என் கூட வாங்க. வாங்க நாம் இப்போது ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா மதியானம் 2:10 ஆகுதுங்க. நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யஷ்வந்த்பூரோட பேக் என்ட்ரன்ஸ், அதாவது 6th பிளாட்ஃபார்ம் இருக்கும்ல, அந்த என்ட்ரன்ஸில் தாங்க நம்ம நிற்கிறோம். மலை தூரல் லைட்டாக விழுந்துட்டுருக்கு, மலை மேபி இன்றைக்கி வரலாம் சான்ஸ் இருக்குது. நாம் அப்படியே ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம், போயிட்டு அப்படியே நம்மளோட ட்ரெயின் எந்த பிளாட்ஃபார்மில் இருக்குன்றதையும் பார்க்கலாம். அநேகமாக எனக்கு தெரிஞ்சு 5th பிளாட்ஃபார்ம் நினைக்கிறேன், இது இருந்தாலும் ஒரு வாட்டி உள்ளே போய் பார்க்கலாம். நாம் ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரான உடனே பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட ட்ரெயின் தாங்க இங்கே நின்றுட்டுருக்கு. ஸோ பக்கத்தில் தெரியுதா பிளாட்ஃபார்ம் நம்பர் 5ல, ஸோ நிற்கிறது நம்ம ட்ரெயின் தான். வாங்க அப்படியே நம்ம உள்ளே போயிடலாம். நாம் இப்போது யஷ்வந்த்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்ம்குள்ளே என்ட்ரு ஆயிடுச்சு, பிளாட்ஃபார்ம் நம்பர் 6ங்க. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரெயின் அழகாக நின்றுட்டுருக்கு, வாஸ்கோ யஷ்வந்த்பூர். இந்த ட்ரெயினில் தான் நாம் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். சரி வாங்க அப்படியே அந்த கோச்சு அந்த பிளாட்ஃபார்ம் போகலாம். நம்ம இன்றைக்கி நம்மளைய யஷ்வந்த்பூரில் இருந்து வாஸ்கோடா காமா வரைக்கும் யார் கூட்டு போக போகிறாங்கன்னா ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிருப்பீங்க, இருந்தாலும் காட்டுறேன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் நின்றுட்டுருக்காரு, இது கிடையாது. ஸோ இங்கே நிற்கிது பாருங்க, WDP 4D. இந்த லோக்கல் தான் இன்னைக்கு நம்மளைய கூட்டு போக போதுங்க, அப் டு வாஸ்கோடா வரைக்கும் இதே லோக்கல் தான் நம்மளுக்கு வரும். எல்லாருமே இன்ஜின் ஷாட் பார்த்துருப்பீங்க, அந்த இடத்துல நம்மளால் நிற்கவே முடியலைங்க, அவ்வளோ சவுண்டு, ரெண்டுமே டீசலாக பயங்கர சவுண்டாக இருந்தது. சரி வழக்கம் போல் இப்போ நம்ம ட்ரெயினில் இருக்க கோச் காம்போசிஷன் சொல்லிட்டு அப்படியே நான் எந்த கோச்சில் ட்ராவல் பண்ண போகிறேன்றதை சொல்லிடுறேன். வாங்க, ICF ராக் தான், பட் இன்னைக்கு தான் இது கடைசின்னு நினைக்கிறேன். நம்ம யஷ்வந்த்பூர் வாஸ்கோ எக்ஸ்பிரஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு SLRD இருக்குங்க, அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா 3 அண்டர்சவுடு பெட்டி வரிசையாக கொடுத்துருக்காங்க. இது ஒன்று, அது ரெண்டாவது, அதுக்கடுத்து 3வதுங்க. வரிசையாக 3 அண்டர்சவுடு ப்ளஸ் ஒரு SLRD இருக்குது. ஸோ ஃப்ரண்டில் இருக்கிறது இதுதான் இப்போதைக்கு. நீங்கள் வாரிசுமை ட்ரெயின் ஆப்பில் பார்த்தீங்கன்னா 2 அண்டர்சவுடு இருக்க மாதிரி தான் காட்டும், பட் இப்போ 3 கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் இருந்த அண்டர்சவுடுக்கு பின்னாடிக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளுக்கு ஸ்லீப்பர் ஸ்டார்ட் ஆகுதுங்க. இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா 11 ஸ்லீப்பர் பெட்டி கொடுத்துருக்காங்க, 11, 10, 9, 8 அப்படின்னு சொல்லி S1 கோச் வர போகுங்க. ஸோ 11 கோச்செலாம் ரொம்பவே ஒரு குட் ட்ரெயின் அப்படின்னு சொல்லலாம், நிறைய சீட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸ்லீப்பர் பெட்டிக்கு அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3rd AC ஸ்டார்ட் ஆகுதுங்க. இந்த யஷ்வந்த்பூர் வாஸ்கோவில் வெறும் 2-2 3 டயர் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 2-டயர் AC வரும். இந்த யஷ்வந்த்பூர் வாஸ்கோ எக்ஸ்பிரஸில் AC 2-டயரை பொறுத்த அளவு ஒரே ஒரு கோச்சு தான் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதாங்க. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பின்னாடி அண்டர் சைடு நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ஃபைனலாக இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக 2 அண்டர்சவுடு ஒரே SLRD கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு அண்டர்சவுடு, ஸோ அது ஒரு அண்டர்சவுடு இருக்குது பாருங்கள். இது ரெண்டும் முடிஞ்ச பிறகு ஒரு SLRD இருக்குது. ஸோ அவ்வளோதான், இதோட இந்த ட்ரெயினோட கோச் காம்போசிஷன் முடியுது. இந்த ட்ரெயினெல்லாம் யாரும் அண்டர்சவுடில் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்காதீங்க, ஏன்னா ரொம்பவே ஜாம்பேக்டாக இருக்குங்க. ட்ரெயின் வந்து இங்கேருந்தே அடிக்கிறாங்க ஆல்மோஸ்ட். இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா 3, பின்னாடி பார்த்தீங்கன்னா 2, ஆல்மோஸ்ட் 5 அண்டர்சவுடு இருந்தோம். ஆல்மோஸ்ட் எல்லா சீட்டுமே ஃபுல்லாக ஆயிடுச்சு.
நாம இந்த ட்ரெயின் பத்தின எல்லா தகவலுமே சொல்லியாச்சுங்க. இன்னும் நான் டிராவல் பண்ண போற கோச் பத்தி நான் சொல்லவே இல்லை. ஸோ இந்த ட்ரெயினுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 3 நாள் முன்னாடி தான் டிக்கெட் போட்டிருந்தேன். லாஸ்ட் மினிட்ல பண்ண பிளான் தான் இது. ஸோ அதனால நான் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா இந்த ட்ரெயினுக்கு ஆட்டோ அப்கிரேடேஷன் கிடைக்கும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்பட்டேன். ஏன்னா வெயிட்டிங் லிஸ்ட்லேருந்து நல்லா 11 மணி வரைக்கும் வெயிட் பண்ணேன், கண்டிப்பாக ஆட்டோ அப்கிரேடேஷனில் சீட்டு விழுந்துருன்னு. பட் ஆனால் அதையெல்லாம் தாண்டி நம்மளுக்கு எங்கே சீட்டு விழுந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே ஷாக்கிங் ஆகிடுவீங்க. ஏன்னா நானே இந்த சீட் இந்த நம்பர் பார்த்தோன்னா கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது. நீங்களும் அதை பாருங்கள். ஸோ நான் எந்த கோச்சில் ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே இருக்கு பாருங்க, SX1. ஸோ இது வந்து ஸ்பெஷலாக இது ஒரு கோச் போட்டிருக்காங்களாம். ஸோ இந்த கோச்சில் தாங்க நாம் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். நம்மளோட லக்குக்கு பார்த்தீங்கன்னா சைட் லோயரே கிடச்சிருச்சு, அதனால் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, ஜாலியாகவே வீடியோ எடுக்கலாம். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், சீட் நம்பர் 71-72. இங்கே இருக்க சைட் லோயர் தாங்க 71, அப்புறம் மேலே இருக்க சீட்டும் நம்மளோட தாங்க. ரெண்டுமே நம்மளுக்கு அழகாக வந்துருச்சு, யாரோட தொல்லையுமே இருக்காது. அழகாக நம்மளோட பெர்த்தை ஷேர் பண்ணிட்டு இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து வீடியோ எடுத்துகிட்டு ஜாலியாக போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளிக்கிழமைங்க. ஸோ இன்றைக்கி காலையில் 11 மணிக்கு தான் நம்மளுக்கு வந்து சாட்டே ப்ரிப்பேர்ட் ஆகி சீட்டே கிடச்சிது. நம்மளுக்கு மெசேஜில் வந்து இந்த சீட் நம்பர் வந்த உடனே கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் இந்த நம்பரை பார்த்ததே இல்லைங்க, SX1. ஸோ அப்புறமேட்டு நம்ம ஸ்டேஷன்லாம் இருந்தனால டக்குன்னு டிடிஆர்கிட்ட போய் கேட்டோம். ஸோ அப்புறமேட்டு தான் டிடிஆர் சொன்னார் அந்த ட்ரெயினில் ஏதாச்சும் ஸ்பெஷல் கோச் ஏதாச்சும் உங்களுக்கு ஆட் பண்ணியிருப்பாங்க, அதில் தான் உங்களுக்கு சீட்டு கிடச்சிருக்குன்னு. பட் நாங்கள் வந்து பார்த்த மாதிரியே கரெக்டாக SX1 இருந்தது. நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா அந்த SX1 11 நினச்சிக்கிட்டேன். ஸோ S11 தான் நம்மளுக்கு சீட் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் அப்படிலாம் இல்லை, இங்கே தனியாகவே ஒரு கோச் வந்து நம்மளுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலேங்க நம்மளுக்கு சைட் லோயர் சைட் அப்பர் நான் ப்ரிஃபரன்ஸ் அதான் கொடுத்துருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு ரெண்டுமே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. என்ன ஒரு குறைனா இந்த ட்ரெயினில் இன்றைக்கி இந்த சார்ட் பென் எடுப்பில் வேக்கண்ட்டு, அது வந்து என்னால் எடுக்க முடியல. ஏன் தெரியல இந்த ட்ரெயினுக்கு ஓப்பன் ஆக மாட்டேங்குது, இல்லைனா எந்தெந்த சீட் வேக்கண்டாக இருக்குன்னு முதற்கொண்டு நம்மளால் பார்க்க முடியும். பட் இன்றைக்கி பார்க்க முடியலங்க இந்த ட்ரெயினுக்கு. நம்மளுடைய இந்த யஸ்வந்த்பூர் வாஸ்கோடகமா எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா இந்த அழகிய தூத்சாகர் வாட்டர் ஃபால் வழியாக போகுங்க. ஸோ தூத்சாகர் வாட்டர் ஃபாலில் எவ்வளோ வாட்டர் போகுதுன்றதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் போக போக பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம ட்ரெயின் எடுக்க போகிறாங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க லெட்ஸ் ஸ்டார்ட் த ஜெர்னி. ஒரு 5 நிமிஷம் டிலேயோட நம்மளோட ட்ரெயினை யஷ்வந்த்பூர்லேருந்து எடுத்து மூவ் ஆகி போயிட்டுருக்கோங்க. ஸோ யஷ்வந்த்பூர்லேருந்து வாஸ்கோடகமாக பார்த்தீங்கன்னா ஒரு 660 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ டோட்டல் ஸ்டாப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 18 ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி மதியானம் 3 மணிக்கு நம்மளோட ட்ரெயின் எடுத்திருக்காங்க. மறுநாள் காலையில் 5 மணிக்கு தாங்க நம்ம வாஸ்கோடகமாக போய் ரீச் ஆக போகிறோம். எண்ட் டு எண்ட் ஃபுல் ஜெர்னியாக நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இப்போ கிளைமேட் பார்த்தீங்கன்னா அப்படியே மழை வர மாதிரி தாங்க இருக்குது. ஆல்ரெடி மழை தூரலாக தான் இருக்குது. பட் ஆனால் போக 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 பெரிய மழை வர நிறையவே வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம், இது ஒரு மான்சூன் ட்ரிப்பு தான், ப்ரீ மான்சூன் கூட சொல்லலாம். பெரிய மழை வந்தாலும் ஜாலி தான், ஜாலியாக வீடியோ எடுத்துகிட்டே போகலாம். ஸ்டார்டிங்லேயே இருந்ததுங்க மழை வந்து அடிச்சு ஊத்துன்றது ஸ்டார்டிங்லேயே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கேற்ற மாதிரி மழை போட்டு பிச்சு வாங்கிட்டு இருக்குங்க. ஹெவி ரெயின் போயிட்டு இருக்கு. நம்ம ட்ராவலுடைய ஃபஸ்ட்டு ஸ்டாப்பான டுமாக்கூர் ரயில்வே ஸ்டேஷன் தாங்க வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேசஞ்சர் அங்கிட்டும் இங்கிட்டும் மாறிட்டு இருக்காங்க. ஏன்னா அன்ரிசர்வ்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஜாம் பேக்ட் ஆகிடுச்சிங்க. பாதி பேர் நம்ம கோச்சிலேருந்து அப்படியே ஏசி பெட்டியெல்லாம் தாண்டி அங்கே போயிட்டுருக்காங்க. டைம் இப்போ கரெக்டாக 4:05 ஆகுதுங்க. டுமாக்கூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து டிபார்ட் ஆகி போயிட்டுருக்கோம். ஜஸ்ட் 2 மினிட்ஸ் மட்டும் தான் நம்மளோட ட்ரெயின் நிப்பாட்டினாங்க. நம்ம ட்ரெயினோட இன்னும் டிக்கெட் சார் பற்றி நான் சொல்லவே இல்லைங்க. நாம
வந்து யஸ்வந்த்பூர்ல இருந்து வாஸ்கோடாகமா வரைக்கும் போறோம். இதுக்கு ஸ்லீப்பர்ல டிக்கெட் ஃபேர் பாத்தீங்கன்னா 380 ரூபாய் பிளஸ் 10 ரூபாய் பாத்தீங்கன்னா அந்த கன்வீனியன்ஸ் ஃபீ. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 390 ரூபாங்க. அழகாக நம்ம ஸ்லீப்பர்லேயே ட்ராவல் பண்ணி போயிடலாம். அப்புறமேட்டு வந்து இந்த ட்ரெயினோட இன்னாகிரல்ங்க. ஸோ இந்த ட்ரெயின் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி 1989 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் 135 இயர்ஸ், 135 வருடங்களாக இந்த ட்ரெயின் யஷ்வந்த்பூரில் இருந்து வாஸ்கோடாகமாகவும் வாஸ்கோடாகமிலிருந்து யஷ்வந்த்பூரும் போயிட்டு இருக்குங்க. இப்படி இன்னொரு தகவலும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி இந்த ஐசிஎஃப் ராக்கில் நம்ம போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இதுதான் இன்றைக்கி கடைசி அப்படின்னு சொல்கிறாங்க. நாளையில இருந்து, அதாவது என்ன டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா June 22, 2024 நாளையில இருந்து சனிக்கிழமை இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா LHB ராக்காக மாறப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு இது எந்த அளவுக்குன்னு தெரியல, நான் ஒன்றும் நோட்டிஃபிகேஷன் பார்க்கல. ஸோ காட் கிட்ட தான், காட் கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. நாளையிலேருந்து இந்த ட்ரெயின் மாறுச்சுன்னா நான் உங்களுக்கு ஃபியூச்சரில் இன்னொரு வாட்டி பிளாக் எடுத்து காட்டுறேன். ஏன்னா கோச் காம்போசிஷன் மேபி மாறலாம். இன்னைக்குள்ள கோச் காம்போசிஷன் வீடியோவில் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க. மேபி மாறலாம். நான் இன்னொரு நாள் இன்னொரு பிளாக வந்து எடுத்து காட்டுறேன். டைம் இப்போ கரெக்டாக 5 மணி ஆகுதுங்க. டிப்டூர்ன்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்கோம். டிப்டூர் பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஸ்டேட்டு தான். இப்போ டிப்டூர்ல இருந்து மூவ் ஆகி போயிட்டு இருக்கோங்க. இங்க இருந்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அரிசிகிரி ஜங்ஷன் தான். ஒரு 25 கிலோமீட்டர் இருக்கு. இன்னும் ஒரு 22-25 மினிட்ஸ்ல போயிடுவோங்க. நாம இப்போ அரிசிகிரி ஜங்ஷன் வந்திருக்கோங்க. மணி கரெக்டா 5:20 ஆகுது. செக் வரும்போது கொண்டு வந்துடுறா சார். அப்படிங்களா சார்? சரி சார், ஓகே சார். அப்போ அது ஓகே சார். ஓகே சார்.
மக்களே, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நைட்டு 7 மணி ஆயிடுச்சுங்க. டைம் பார்த்துக்கோங்க, மணி வந்து கரெக்டாக 6:56 ஆகுது. ஆனால் வெளியே பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருட்டில்லைங்க. ஈவினிங் 5 மணி 4 மணிக்கு இருந்தால் அப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வெளிச்சம் இருக்குது. நம்ம ஊராக இருந்தால் இந்நேரம் இருட்டி இருக்கும் ஃபுல்லாகவே. ஒரு 30 நிமிஷம் டிலேயோட நாம் இப்போது சிக் ஜாஜூர் ஜங்ஷனுக்கு தாங்க வந்திருக்கோம். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது தெரியுமா, நைட்டு 7 மணிங்க. ஸோ நீங்களாம் நம்பவே முடியாது. ஸோ இங்கே இந்த ஃபோனில் டைம் கட்டுறேன். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:05 ஆகுது. ஆனால் இங்கே கிளைமேட் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6:00 எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கே இருக்குது. நாம இப்போ இந்த செக் ஜாஜூர்ன்ற ஜங்ஷன் தாண்டி போயிட்டு இருக்கோங்க. ஸோ நம்ம கோச்சில் பார்த்தீங்கன்னா, நம்ம கோச் அமைஞ்சிருக்க விதமே பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டமான ஒரு இடத்துல இருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பின்னாடி லாஸ்ட்டாக 2 அண்ட்ரிஸோடு இருக்குன்னு சொன்னால், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏசிக்கு அடுத்து நம்மளோட இதை ஸ்லீப்பர் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே அண்ட்ரிஸோடில் இடம் இல்லாதவங்களாம் அப்படியே ஓடி வந்து அழகாக இந்த ஸ்லீப்பரில் ஏறிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிடிஆர் சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்காரு, எல்லாத்துக்குமே ஃபைன் போட்டு எல்லாத்தையுமே விரட்டி விட்டுக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் ட்ரெயின் எடுத்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஓடி பிடிச்சி விளாண்டுட்டு தான் இருக்காங்க. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 20 பேர் வரைக்கும் அவர் ஃபைன் போட்டுட்டாரு. பட் இருந்தாலும் அவர் வரும்போது அப்படியே அடுத்த கோச் போகிறது இப்படி மாறி இன்னும் விளாண்டுக்கிட்டே தான் இருக்காங்க. இன்றைக்கி நம்மளுக்கு கோச் வந்து இந்த மாதிரி ஒரு நிலமையில் கிடச்சிருச்சு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 மணி ஆகுதுங்க. ஹரிகர் ரயில்வே ஸ்டேஷன் தான் வந்திருக்கோம். ஒரு 35 மினிட்ஸ் டிலே ஆகிருக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. இந்த ஹரிகர் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம உட்காந்துருக்கோம்ல சைட் லோயர் சைட் அப் அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க அந்த கேபின் மிடில் லோயர் அப்பர் அது எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து ஃபுல் ஆகிடுங்க. ஸோ இங்கேருந்து பேசஞ்சர் ஏறுவாங்க. ஸோ நம்மளுக்கு டிடிஆர் வந்து டிக்கெட் செக் பண்ணும்போதே அவர் சொல்லிட்டாரு ஹரிகரில் வந்து இந்த கோச் ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆகிடும் அப்படின்னு. நம்மளோட 4 பேசஞ்சர்ஸும் வந்திருப்பாங்க எல்லாரும். ஏறிப்பாங்க, வேற கோச்சில் இருப்பாங்க. இந்த கோச் இருக்குன்றதுக்கே நம்மளுக்கே தான் ப்ரோ வந்தே தெரியும். அவங்களும் அதே மாதிரி பார்த்தேன். நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 600 கிலோமீட்டர் ரன் ஆகுதுங்க. ஸோ நம்ம ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா பேண்ட்ரிக்கர் கிடையாது, பட் ஆனால் அந்த ஆன்போர்டு கேட்ரிங் இருக்குங்க. ஸோ அதிலே நம்ம வாங்கியாச்சு. நைட்டு சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி வாங்கியிருக்கோம். ரேட் பார்த்தீங்கன்னா 150 ரூபா. நல்லா சுட கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு நைட்டு பிரியாணி தாங்க நம்மளுக்கு. நாம் இப்போ ஹுப்ளி ரயில்வே ஸ்டேஷனுக்கு தாங்க வந்திருக்கோம். 15 நிமிஷம் அட்வான்ஸாகவே நம்மளோட ட்ரெயின் ஹுப்ளி கூட்டிகிட்டு வந்துருச்சு. நம்மளுடைய ட்ரெயின் ட்ராவல் சூப்பராகவே போயிட்டு இருக்குங்க. நம்ம பார்த்தீங்கன்னா நைட்டு சாப்பிட்றதுக்கு பிரியாணிலாம் வாங்கி நல்லாவே சாப்பிட்டாச்சு. ஸோ மோஸ்ட்லி வந்து நான்வெஜ் எடுக்க மாட்டோம், பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா சரி நல்லா குளிர் தாங்க முடியல. நம்மளுக்கு பிரியாணி பார்த்தீங்கன்னா சுட வந்ததுங்க, நல்லா கொதிக்க இருந்தது. அதனால தான் நாங்கள் பிரியாணி வாங்கி சாப்பிட்டோம். உண்மையிலே நல்லாவே இருந்தது. 150 ரூபாய்க்கு செம்ம ஒர்த்தாக இருந்தது. அவ்வளோதான், செம்ம டயர்டாகிடுச்சுங்க. நேற்றுலேருந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோமா. ஸோ இதுக்கப்புறமேட்டு நான் தூங்கிடலான் இருக்கேன். தூங்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம வாஸ்கோடாவங்களை போயிட்டு வீடியோ எண்ட் பண்ணலாம்.
முடிஞ்சால் உங்களுக்கு நான் அந்த வாட்டர் ஃபாலை நான் காட்ட பார்க்குறேன். பட் ஆனால் நைட்டில் அங்கே ஒரு லைட்டு கூட இருக்காது. இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன், முடிஞ்சால் உங்களுக்கு அந்த வாட்டர் ஃபாலாக ஷோ பண்ணுறேன். நம்மளோட ட்ரெயினாக 10:25 தான் ஹுப்ளியிலேருந்து எடுப்பாங்க. கொச்சி நிற்கிறேன் இப்போ. ஹுப்ளியிலேருந்து நம்மளோட ட்ரெயின் எடுத்தாச்சுங்க. இங்கேருந்து நம்ம வாஸ்கோடகமாக போகிறதுக்கு 200 கிலோமீட்டர் தான். ஸோ 10:25 நம்மளோட ட்ரெயின் எடுத்திருக்காங்க. காலையில் அஞ்சு மணிக்கு நாம் வாஸ்கோடகமாக போயிடலாம். ட்ரெயின் ஸ்லோவாக தாங்க போகும். குறிப்பாக இந்த லோண்டாக் எடுத்து பார்த்தீங்கன்னா கேஸ்டல் ரேக் உள்ளம்லாம் வெறும் 10-20 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் பொறுமையாக பேங்கர்லாம் அட்டாச் பண்ணி கூட்டு போவாங்க. நான் முடிச்சிருந்தேன்னா அதை உங்களுக்கு வீடியோவாக எடுத்து கொண்டு வரேன். இல்லைனா நான் தூங்குறேங்க, அவ்வளோ தூங்க போகிறேன் இங்கேருந்து. குட் நைட். ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். மட்கான் வந்தாச்சுங்க. நைட்டு சரியான தூக்கம், எந்திரிக்கவே முடியல. நாம் இப்போ பார்த்தீங்கன்னா மட்கானுக்கு 3 hours 30 minutes டிலேயோடு தாங்க வந்திருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹுப்ளி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு 45 minutes டிலேயோடு அந்த மாதிரி தான் வந்திருந்தோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 hours டிலேவே ஆகிடுச்சு. என்ன ரீசன் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வண்டியை அப்படியே அங்கங்கே நிப்பாட்டிட்டாங்க. ரெயினும் நிறையாவே இருந்தது, எதுவுமே பண்ண முடியல. லொக்கேஷன் இது எதுவுமே இல்லை. நல்லா தூங்கி இப்போ எந்திரிச்சாச்சுங்க. வண்டி தீவம் ரூட்லேருந்து வரும், வந்ததுக்கப்புறம் நினைச்சேன். போங்க ப்ரோ, பயங்கரமாக குளிக்க விட்டாங்க. நான் உதரம் வந்தேன் ப்ரோ, அது மான்சூன் எல்லாம் நல்லா குளிக்க விட்டாங்க எங்களை. நான் சார் குளிச்சு தான் இருந்தோம். கைஸ், நம்மளோட ட்ரெயினை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு சூப்பரான ஒரு வியூ பாயிண்டில் நிப்பாட்டியிருக்காங்க, சாங்குவான்ற ஒரு ஸ்டேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது கிளிஃப் மாதிரியான ஒரு ஸ்டேஷனுங்க. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா பீச்சுங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு வியூவில் சூப்பராக வண்டி நிப்பாட்டி வச்சுருக்காங்க. நாம் இப்போது வாஸ்கோடகமா ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சுங்க. ஒரு 1.5 மணி நேரம் டிலேயோட தான் வாஸ்கோடகமாக வந்திருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:50 ஆகுது. இந்த ட்ராவல் உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நானுமே நல்லாவே விலாக் எடுத்திருக்கேன்.
அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்மள சாங்க்வால் பீச் அந்த ஸ்டேஷன்லேயே நம்மளோட வண்டியை நிப்பாட்டிட்டாங்க. கிட்டத்தட்ட வண்டி வந்து ஒரு 10-15 நிமிஷம் நின்றுச்சுங்க. ஒரு சூப்பரான ஒரு வியூ பாயிண்டில் வண்டியை நிப்பாட்டி அழகாக வியூலாம் பார்க்குற மாதிரி இருந்தது. அது ஏதோ ஒரு கிராசிங்காக இருந்திருக்கும் போல் நம்ம வண்டியை நிப்பாட்டிட்டாங்க. அங்கேருந்து நல்லா அதையும் நான் கவர் பண்ணி விலாகாக எடுத்திருக்கேன். இன்னொரு நாள் நம்ம அந்த சாங்க்வால் பீச் ஸ்டேஷனே போய் உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இப்போதைக்கு அந்த ஸ்டேஷன் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேங்க. ஓகே, ஓவரால் 380 ரூபீஸ்க்கு நம்ம யஷ்வந்த்பூர்லேருந்து டிக்கெட் எடுத்து வாஸ்கோ வந்தாச்சு. ஒரு சூப்பரான ட்ரெயினில் அடுத்து எல்லாருமே யோசிச்சுட்டு இருப்பீங்க, நீங்கள் என்னடா தூத் சாகர் ஃபால்ஸ் பற்றி எதுவுமே சொல்லலையே அப்படின்னு. பட் மேபி இருந்துச்சுன்னா நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்னன்றதை சொல்கிறேன். இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த ஒரு டிராவல் வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை, சி யூ.